நீ சொன்னது எல்லாமே போய். ஹே, நீ என்ன தள்ளி விட்டதா? இந்த வீட்ல இருந்து எல்லாருமே பார்த்தாங்க. சீ, நிறுத்து. வாய திறந்தா போய். என்னைக்காவது உண்மைய பேசிருப்பியா நீ? ஹே, நான் என்ன போய் சொன்னேன்? ஹே, பிரெக்னண்டாவே இல்லாத உனக்கு அபார்ஷன் மட்டும் எப்படி ஆகும்? என்ன சொல்ற நீ? நான் பிரெக்னண்டாவே இல்லையா? இப்படி மனசாட்சி இல்லாம பேசாத சக்தி. திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டே இருந்தீனா தங்கச்சின் கூட பார்க்க மாட்டேன், கொன்னுடுவேன். மிரட்டுறியா? மிரட்டல. நீ பண்ண தப்ப ஒத்துக்கோன்னு சொல்றேன். நான் எந்த தப்பு பண்ணல. யாருமே இல்லாத நேரத்துல ரூமுக்கு வந்து என்கிட்ட பிரச்சனை பண்றியா? இரு, நான் இப்பவே தருணுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். சொல்லு. இரு, இந்த ஃபோன் பண்ணி அவரை வர சொல்லு. அப்படியே மாமாவையும் வர சொல்லு. எல்லாரும் வரட்டும். எனக்கு என்ன தெரியுமோ அத நான் சொல்றேன். அப்புறம் எனக்கு எதுவும் இல்ல, உனக்கு தான் பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனை? பிரெக்னண்டா இருக்கேன்னு போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்தி நம்ப வச்சிருக்க. இல்லாத ஒரு குழந்தைய அபார்ஷன் அடிச்சு போய் சொல்லி நாடகம் ஆடிருக்க. இதெல்லாம் தெரிஞ்சும் எல்லாரும் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? ஏய், என்ன நீ சும்மா வாய்க்கு வந்த பட்டில பேசிட்டு இருக்க? இங்க பாரு, உன் பொய்யெல்லாம் இங்க யாரும் நம்ப போறது இல்ல. ஓ, நான் சொன்னா நம்ப மாட்டாங்க. உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் சொன்னா? சாரி சாரி சாரி, உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதான் நீங்க சொன்ன டாக்டர் சொன்னா அவங்க சொன்னா நம்புவாங்களா? Oh.